ஹாய், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு படம் பேர் வந்து 18 hours அப்படின்ற ஒரு மலையாள மூவி. இப்போ தான் வந்து ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த படம் வந்து ஒரு த்ரில்லர் மூவி, கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 hours 2 hours தான் மூவி. ஸோ இது வந்து இப்போ தான் சில மூவி வந்து என்ன பண்ணுறாங்க, ஓடிடிக்காகவே சில மூவிலாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து இதேமாதிரி ஒரு 1 week முன்னாடி வந்து அந்த நியூ ஸ்ட்ரீம், அதில் வந்து ஒரு இதேமாதிரி மலையாள மூவி தான் வந்துச்சு. ஜஸ்ட் ஒரு கார்லேயே போயிட்டு அங்கே உள்ள ஒரு த்ரில்லரை வச்சு ஒரு ஆக்சிடென்ட் வச்சு ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி எடுத்தாங்க, அதுவுமே வந்து நல்ல ஒரு ஃபேமஸ் ஆச்சு. இதுவுமே இந்த படமே வந்து அதேமாதிரி ஒரு ஓடிடிக்கு தான் எடுத்தாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த படம் பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு ஃபீல் கொடுக்குது. ஏன்னா இந்த படத்துலேயே வந்து ரொம்ப ரொம்ப மினிமம் கேரக்டர் தான், மிஞ்சி போனால் வந்து ஒரு போலீஸ், அந்த ஒரு கேங்கு, அதுக்கப்புறம் இங்கே இந்த ஒரு ஸ்கூல் கேங்காக தான் காட்டுறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கே வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து ஒரு கார் போகுது, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்டு. அங்கே பார்த்தா இங்கே ஆக்சிடென்ட் ஆனால் அவர் எடுத்துகிட்டு போயிட்டு யார் ஆக்சிடென்ட் பண்ண வந்தாங்களோ அவங்கள போய் மிரட்டுறாரு. பார்த்தா அங்கேருந்து ஒருத்தர் வந்து கனில் ஷூட் பண்ணிட்டு அங்கே உள்ள ஒரு பொண்ணு எடுத்துகிட்டு போயிட்டு ஜஸ்ட் ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்டிங்கே நடக்குது. ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்சு இது ஒரு வில்லன் கும்பல், அந்த பக்கத்து யார் வந்தாலுமே வந்து அவங்கள ஏதாச்சும் ஒன்று பண்ணுற மாதிரி ஒரு கும்பல் வந்து அங்கே இருக்குது, ஒரு 4-5 பேர் சேர்ந்துருக்காங்க. பட் அந்த பக்கத்து ஸ்டோரி வந்து வேறு மாதிரி ஒரு ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஸ்கூல் கேங்கு ஒரு ட்ரிப்பு அந்த மாதிரி வந்து ஒரு ஜாலியாக வந்து போயிட்டுருக்காங்க. அவங்க ஒரு 6-7 பேர் வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் அந்த மாதிரி வந்து அப்படி போயிட்டுருக்காங்க. பட் அந்த கேங் வந்து இடையில அதே மாதிரி அந்த ஒரு இந்த 2 ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆன வண்டியை வந்து பார்க்குது. அதனால போகும்போது அந்த வேனு கீழே போய் பார்க்குறாங்க, யார் அந்த வேனில் இருக்கா, ஸோ நவர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படி சொல்ல போகும்போது அதேமாதிரி திருப்பியும் அந்த கன் ஷாட் அடித்து அவங்கள எடுத்து அந்த பஸ்ஸை வந்து கடத்திடுறாங்க. அந்த ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்து உள்ளே வந்து வெறும் பொண்ணுங்க மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அவங்கள இவங்க வந்து என்னென்ன இஷ்டத்துமோ இஷ்டத்துக்கு நிறைய பண்ணுறாங்க, நிறையா இதை பண்ண சொல்கிறாங்க, அது பண்ணுங்க அப்படின்றாங்க, மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. ஈவன் அந்த போலீஸ் ஒரு பார்டர் கிராஸ் அது அப்போ கூட வந்து ஒரு கன் ஷாட்டில் வந்து ஏமாற்றி போயிடுறாங்க. அதே நேரத்தில் வந்து ஒரு போலீஸுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போகுது. ஸோ போலீஸ் வந்து இவங்க 5 பேரை வந்து இந்த ஒரு 4-5 பேர்கிட்ட இருந்து அந்த ஒரு பொண்ணுங்களையும் அந்த பஸ் எங்கே போயிருக்கு அதெல்லாம் தேடி கண்டி கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றது தான் ஒரு கதை. ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் தர்றாங்க, இந்த பக்கம் நிறைய பேர் சாகுறாங்க, இந்த பக்கம் 2 பேர் சாகுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ரூமுக்குள்ள அடைச்சி வச்சுறாங்க. அந்த ரூம்லேருந்து இவங்க எப்படி தப்பிச்சாங்க, இவங்களை என்னென்ன ஐடியாலாம் யூஸ் பண்ணாங்க, அந்த ஐடியாலாம் இவங்களுக்கு என்னென்ன ஒர்க் அவுட் ஆச்சு, என்னென்ன ஒர்க் அவுட் ஆகலை, இவங்க மூலியமாக வந்து இந்த ஒரு 5-6 பொண்ணுங்க என்ன கஷ்டப்பட்டாங்க, அங்கே சில பேர் வந்து எப்படிலாம் வந்து பாசிட்டிவாக ஒரு க்ரியேட்டிவாக திங்க் பண்ணாங்க, அதை வந்து போலீஸ் எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க, லாஸ்ட்டில் வில்லன் அந்த ஒரு கேங் வந்து இந்த பொண்ணுங்களை எதுவும் பண்ணிச்சா, இல்லை அந்த பொண்ணுங்க வந்து இவங்கள்ட்ட வந்து போலீஸ் சப்போர்ட் இல்லாமல் தப்பிச்சாங்களா, இல்லை போலீஸ் சப்போர்ட்டோட தப்பிச்சாங்களா, ஃபைனலாக வந்து வில்லன் ஜெயிச்சாங்களா இல்லை இந்த ஜெயிச்சாங்களா அப்படின்னு சொல்கிறது வந்து சில ட்விஸ்ட்டோட ஒரு நல்ல த்ரில்லராக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour வந்து நல்லா ஸ்பீடாக போகுது, அதுக்கப்புறம் அவங்க மாட்டிக்கிட்டு சின்ன சின்ன ஐடியா பண்ணும்போது கொஞ்சம் அப்படி டல்லாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து லாஸ்ட் ஒரு 20 minutes வந்து திருப்பி ஒரு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அந்த ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் வந்து அந்த பொண்ணுங்களே வந்து ஃபைட் பண்ணுறது, கொஞ்சம் க்ரியேட்டிவாக வந்து திங்க் பண்ணுறது, அந்த வில்லன் கேங்கை வந்து எதெல்லாம் பண்ணுவோம் பண்ணுறது. அப்புறம் இன்னொருத்தங்க இங்கே வந்து ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுங்க, அவங்க வந்து லீட் ரோல் எடுத்து அவங்க நிறையா வந்து ஐடியாஸ் கொடுக்குறது, அந்த சின்ன பிள்ளையோட பர்ஃபார்மன்ஸு, அதுமாதிரி அவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு இவங்க படுற கஷ்டம், போலீஸ் இந்த பக்கத்து அவங்களோட ஐடியாஸ் எப்படி எப்படிலாம் உள்ளே வராங்க, அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே மாட்டிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த டார்க்லேயே அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இருட்டிலேயே வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபிலாம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அந்த ஒரு எண்டிங்கு சேசிங் சீன்ஸு, அதுக்கப்புறம் ஒரு கன் ஷாட் எல்லாமே வந்து ஒரு 1/2 hour வந்து ஃபாரஸ்ட் இருட்டிலே வந்து நடக்கும். அந்த சீன்ஸில் வந்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. பட் ஓவராலாக பார்க்கும்போது லாஸ்ட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட்டோட வந்து முடிப்பாங்க. என்னடா அது படம் முடிஞ்சு நினச்சா இன்னும் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டினியூடு போடுற மாதிரி தான் வந்து படம் வந்து வச்சிருப்பாங்க. பட் ஓவராலாக 2 hours வந்து ஒரு 1 hour நல்லா போகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் டல்லாரமாக எப்படி போகும். அதுக்கப்புறம் பார்த்தா லாஸ்ட் 20 minutes வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக இருக்கும். மொஞ்சி பார்த்தா வந்து இந்த ஒரு 5 கேரக்டர், அதுக்கப்புறம் 5 வில்லனுங்க, அப்புறம் ஒரு போலீஸ், ஒரு 10 பேர், இந்த மாதிரி இந்த ஒரு 3 கேங்கை வச்சே வந்து படத்தை வந்து ஒரு ஓடிடிக்கு எடுத்த மாதிரி வந்து படத்தை வந்து முடிஞ்சிருக்காங்க. அதுவுமே வந்து ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது படம். பட் எந்த அளவுக்கு பார்க்குறவங்களுக்கு இதுமாதிரி நிறையா வந்து நம்ம பார்த்துருப்போம், ஒரு ஹாலிவுட்லாம் நிறையா வந்து பேய் படம் வரும், அந்த ரோட்டில் போகிறவங்கலாம் பிடிச்ச ஏதாச்சும் பண்ணுவாங்க, இந்த மாதிரி அதே கான்செப்ட்லாம் இங்கே வந்து புதுசு தான், வேறு டிஃப்ரெண்ட்டாக லெவலில். பட் அதை ஓரளவு சீரியஸாக காட்டுற இடத்துல வந்து இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து காட்டியிருக்காங்க, அது ஒன்று தான். பட் வீதி எல்லாமே வந்து சேம் தான், நம்ம நிறைய படம் பார்த்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். பட் பெரிய அளவு எக்ஸ்பெக்டேஷனோட பார்த்தா அந்தளவுக்கு எப்படி இருக்கும்னு தெரில. ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் இது ஒரு நார்மல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி பார்த்தா ஓவரளவு உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பாய்.